मच्छक्तिमात्रघनने किमिहास्ति शक्यं शक्येन वा तव करीष किमस्ति साध्यं यद्यस्ति साधय मया तदपि त्वया वा किं वा भवेद्भवति किञ्चिदनीहमाने। श्री वरदराज पंचाशत्तु ஐந்தாவது பத்தியம் 2, 3, 4 பத்தியங்கள் தன்னுடைய நெய்ச்சன சந்தானத்தை வெளிப்படுத்தினார். இதிலையும் இதற்கு அடுத்த பத்தியத்திலையும் அதே கருத்தை சொல்கிறார், சொல்ல போகிறார். இது வந்து 4வது பத்தியத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கலாம். 4வது பத்தியத்தில் பார்த்தோம், ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு இச்சா வேணும், ஞானம் வேணும், கிருதி வேணும், எஃபர்ட் மூணு வேணும். இப்போ இந்த இச்சை, ஞானம், கிருதி எல்லாமே நம்ம சம்பிரதாய பிரகாரம் பார்த்தா ஒரு ஜீவாத்மாவுக்கு இருந்தாலும் அவைகள்லாம் வந்து எம்பெருமானுடைய அதீனம். நம்முடைய இச்சையோ, நம்முடைய ஞானமோ, நம்முடைய முயற்சியோ எல்லாமே எம்பெருமானுடைய சக்திக்கு உட்பட்டு இருக்கு. கீதையில் சொல்லச்சேவும் கண்ணன் 5 காரணங்களை கற்றார். அதிஷ்டானம், ததா கர்த்தா, கரணம் ச பிரதக்விதம்னு சொல்கிற ரீதியில், நியாயம் வா விபரீதம் வா பஞ்சயிதே தசை ஹேதவக. எந்த ஒரு காரியத்தை பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு 5 ஃபேக்டர்ஸ் தேவைன்னு சொல்கிறார். அதில் ஒன்று தான் அந்த ஜீவாத்மா. ஏவம் சதி தத்ரைவம் சதி கத்தாரம் ஆத்மானம் கேவலம் துயா பஷ்யதி அகிருத புத்தித்வாத் மேலே போகிறது ஸ்லோகம். இப்படி இருக்கச்சு ஒருத்தர் ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு தான் தான் அதை பண்ணுன்னு நினைக்கிறது ஒரு உச்சிதமான எண்ணம் இல்லை அப்படின்னு அங்கே சாதிக்கிறார். ஏன்னா நம்மளாக கொண்டு எதையும் சாதிக்க முடியாது. இப்போ சுவாமி இந்த பத்தியத்தில் இதே கருத்தை வெளிப்படுத்துகிறார். மச்சக்தி மாத்திர கணனே, அப்படியே எனக்கு நீ ஞானம் இருக்குது, இச்சையும் இருக்குது, நான் பண்ணுறேன்னு சொன்னால் கூட என்னுடைய ஒரு முயற்சியினால் இங்கே எதை நான் சாதிக்க முடியும்? ஏன்னா எல்லாமே உனக்கு அதிகீனமாக இருக்குது. அடுத்த பற்றி சொல்ல போகிறாரு, வாக்கும் எம்பிரமானக்கு அதிகீனம்தான். இப்படி எல்லாமே உனக்கு அதிகீனமாக இருக்குச்சு, என்னுடைய சக்தின்னு ஒன்றை வச்சு நான் பண்ணுன்னா எதை நான் சாதிக்க முடியும்? சரி, அப்படியே சாதிச்சேன்னு சொன்னால் அதனால் உனக்கு என்ன இப்போது? ஏன்னா அவாப்த சமஸ்த காமகா, எம்பிரமான் வந்து அவனுக்கு அடைய வேண்டிய விஷயம் ஒன்றுமே இல்லை. நம்மளால் கொண்டு நம்ம ஒரு உபச்சாரம் பண்ணணும்னு சொன்னால் கூட அது நம்மளுடைய ஒரு சித்த சுத்திக்கே ஓய, அவனுக்கு நம்ம பண்ணக்கூடிய உபச்சாரத்தினால ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. சரி, அப்படியே நான் ஏதாவது பண்ணினாலும் உனக்கு என்னன்னு கேட்டால் உனக்கு ஒன்றும் இல்லை. அதனால் ஏதாவது ஒன்று என்னை கொண்டு சாதிக்க நினச்சின்னா அதை நீ தான் பண்ணி வைக்கணும். ஏன்னா உனக்கு விருப்பம் இல்லைன்னா எதுவுமே இங்கே உண்டாகாது. அதாவது உன் சங்கல்பம் இல்லைன்னா இங்கே யார் என்ன முயற்சி பண்ணாலும் ஒன்றும் நடக்காதுன்னு சாதிக்கிறார். இதே கருத்தை துவய பிரவிறத்தே மமக்கிம் பிரயாசைஹி, துவய பிரவிறத்தே மமக்கிம் பிரயாசைஹின்னு அங்கே அஷ்டபுஜாஷ்டகத்திலே சாதிக்கிறார். இப்படி அதே கருத்து தான், துவய பிரவிறத்தே மமக்கிம் பிரயாசைஹி, நீ ஒன்று விஷயத்தை சங்கல்பிச்சுட்டேன்னா நான் பிரயாசப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்லை, நான் பிரயாசப்பட வேண்டியதில்லை. அல்லது நீ சங்கல்பிக்கலைன்னு சொன்னால் நான் பிரயாசம் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்லை. அதே கருத்து, கிட்டத்தட்ட அதே கருத்துன்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் கரீஷன்னு பதம் போட்டிருக்கார். கரீஷன்னு அத்திகிரி நாதனே, கரீஷ. இப்போ அந்த கிரி பதம் இல்லை, கரீன யானை, ஈஷனா லார்டுன்னு சொல்கிறோம், நாதன் கரிகிரின்னு வரணும். இருந்தாலும் அந்த கிரிபதம் இல்லாட்டியும் கரீஷன்றது அந்த வரதராஜனை குறிக்கிறது, அந்த அத்திகிரி மலையினுடைய எம்பெருமானை குறிக்கிறது கரீஷ. இதில் வந்து இந்த பத்தியத்தில் குட்டி குட்டியாக நிறைய அன்வயம் இருக்குது, அதனால் முதல் அந்த கொஞ்சம் கொஞ்சம் பாகமாக பார்க்கலாம். மச்சக்தி மாத்திர கணனே இக சக்கியம் கிம் அஸ்தி. மது சக்தி இந்த ரெண்டு பதமும் சேர்த்து மச்சக்தின்னு ஒரு சந்தினால் மாறுறது, ஷா ஷா ஆயிடுது, அண்டு தா வந்து ஷா ஆயிடுது. மதுன்னு சொன்னால் என்னுடைய, அது சந்தி, அது சமாசத்தில் அஸ்மத், அதாவது என்னுடையன்னு அர்த்தத்தில் அது உபயோகப்படுறது. மச்சக்தின்றது என்னுடைய சக்தின்னு அர்த்தம்.
மது சக்தி மச்சக்தி மச்சக்தி மாத்திர கணனே மச்சக்தி மாத்திர கணனேன்னு சொன்னால் என்னுடைய சக்தி மட்டும் வச்சுட்டு கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு என்னுடைய சக்தி மட்டும் வச்சுட்டு பார்த்தோம்னா இக இகன்னு சொன்னால் இந்த காரியத்தில் அல்லது இவ்வுலகத்தில் சக்கியம் கிமஸ்தி அப்படின்னு கேள்வி கேட்குறார். சக்கியம்னா செய்யக்கூடியது, பாசிபிள்னு சொல்கிறப்போ இங்கிலீஷில் பாசிபிள். கிம் அஸ்தின்னு சொன்னால் வாட் இஸ் பாசிபிள்னு கேட்குறேன், அதாவது நத்திங் இஸ் பாசிபிள்னு அர்த்தம். என் சக்தியை மட்டும் எண்ணி பார்த்தால் இந்த உலகத்தில் சாதிப்பதற்கு என்ன இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. சரி, இன்கேஸ்ன்னு சொல்கிறோமோ சக்கியனவா, சரி அப்படியே ஏதாவது ஒன்று வச்சுப்போம், செய்யக்கூடியது இருந்தாலும் சக்கியனவா அப்படின்னு சொன்னால் விகல்பம் ஒரு கால் இருந்ததுன்னா தவ சாத்தியம் கிம் அஸ்தி, உனக்கு தவன்னு சொன்னால் உனக்கு சாத்தியம்னு சொன்னால் ஒரு அடைய வேண்டிய வஸ்து அல்லது பயன், அப்படி ஒரு காரியம் என்னால் பண்ண முடிஞ்சுன்னு சொன்னால் அதனால் உனக்கு வரக்கூடிய பயன் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் அது கிம் அஸ்தின்னு கேள்வி கேட்குறார். ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், கிஞ்சி தப்பி நாஸ்தின்னு அர்த்தம். அதுக்கு பதில் மறுபடியும் சொல்கிறார், அஸ்தி யதி மயா சாதைய. சரி, அஸ்தி யதி, அஸ்தி யதி தான் யத்யஸ்தி, அது திருப்பி போட்டால் அஸ்தி யதி. சரி, ஏதாவது இருக்குமேயானால் மயா சாதைய அப்படின்னு சொன்னால் என்னை கொண்டு சாதி, மயானா அஸ்ம சப்தத்தில் திருத்தியா பக்தி ஏகவச்சனம், என்னால் சாதைய, நீயே செய்து கொள், நீதான் செய்து கொள்ள வேண்டும், என்னால் செய்ய முடியாது. ததபி துவயாவா, அதுவும் உன்னாலேயே செய்யப்பட வேண்டும். ததபி, அதுவும் உன்னால் மட்டுமே செய்யப்பட வேண்டும் சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்டால், ஏன்னு கேட்டால் கிஞ்சித் பவதி அநீகமானே கிம்வா பவேதுன்னு கேட்குறார். மறுபடியும் கேள்வி, கிஞ்சித்துனா எதையும், பவதின்ற சப்தமானது இங்கே தாத்து இல்லை, பவத் சப்தத்தினுடைய சப்தமி விபக்தி ஏகவச்சனம், அநீகமானே பவதி சேர்த்து அன்வயம் பண்ணிக்கணும், ஏன்னா சதிசப்தமி பிரயோகம், பவான் உடைய சப்தமி ஏகவச்சனம் தான் பவதி. ஈகமானேன்னு சொன்னால் விரும்பும் பொழுது, அநீகமானேன்னு சொன்னால் விரும்பாத பொழுது, அதாவது இது வந்து ஒரு கண்டினியூஸ் டென்ஸை குறிக்கும், நீ விரும்பாத பொழுது, நீ எதையும் விரும்பாத பொழுது கிம்வா பவேத், இதுதான் உண்டாகும், தொய் அப்ரவர்த்து மம கிம் பிரயாசைகிற ரீதியில் அந்த அர்த்தமானது துவனிக்கிறது. அப்போ மொத்தமாக இந்த ஸ்லோகத்துடைய அண்மையமானது பார்ட் பார்ட்டாக இருக்குது. கரீஷ மச்சக்தி மாத்திர கணனே இக சக்கியம் கிம் அஸ்தி, கிமப்பி நாஸ்தி அப்படின்னு பதிலதுக்கு, சக்கியனவா தவ சாத்தியம் கிமஸ்தி, கிமப்பி நாஸ்தி, அஸ்தி யதி மயா சாதய ததபி துவயாவா, பவதி அநீகமானே கிஞ்சித், அல்லது கிஞ்சித் பவதி அநீகமானே கிம்வா பவேத், கிமப்பி ந பவேத்னு அர்த்தம் அதுக்கு. கரீஷ அத்திகிரிநாதனே அத்திகிரியம்பெருமானே மச்சக்தி மாத்திர கணனே, என்னுடைய சக்தியை மாத்திரம் வைத்து கொண்டு கணக்கிட்டு பார்த்தால் இக இவ்வுலகில் அல்லது இந்த காரியத்தில் சக்கியம் கிம் அஸ்தி, இதுதான் செய்யக்கூடியது. ஏன்னா முன்ன பார்த்தோம் கீதை பிரகாரம் நிறைய நிறைய ஃபேக்டர்ஸ் தேவைப்படுது ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு, அதனால் நம்முடைய சக்தியை வச்சுன்னு பார்த்தா ஒன்றும் நடக்கிறதில்ல. சக்கியனவா, சரி அப்படியே வச்சுப்போம், ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு வச்சுப்போம். தவ சாத்தியம் கிம் அஸ்தி, உனக்கு அதனால் ஒரு பிரயோஜனம் உண்டானா? ஒன்றும் கிடையாது, ஏன்னா நீ அவாப்த சமஸ்தகம் காமன், நம்ம பண்ணக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது நமக்கு தான் பிரயோஜனம் தர, அவனுக்கு பிரயோஜனம் கிடையாது. சரி, அஸ்தி யதி மயா சாதைய ததபி துவயாவா, ஏதேனும் இருக்குது உனக்கு ஏதாவது என்னை கொண்டு சாதிக்கணும்னு தோணித்துனா அதுவும் நீ தான் செய்ய வேண்டும், உன்னாலேயே செய்யப்பட வேண்டும். ஏன், காரணம் என்னென்னு கேட்டால் கிஞ்சித் பவதி அநீகமானே கிம் வா பவேத்ன்னு கேள்வி கேட்குற, நீ எதையும் விரும்பாத போது உன்னிடம் ஒரு சங்கல்பம் தோன்றாத போது கிம் வா பவேத், இங்கே என்ன தான் பண்ண முடியும், யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தாத்பரியம், அடியேனாலையும் ஒன்றும் பண்ண முடியாத தாத்பரியம், அதனால் இங்கேயும் மறுபடியும் அந்த எம்பெருமானையே என்னை கொண்டு நீயே இந்த ஸ்துதியை பண்ண வேண்டும். அழகாக ரொம்ப அற்புதமான ஒரு பத்தியம், இதன் மூலமாக சுவாமி எம்பெருமானிடம் விஞ்ஞாபனம் செய்கிறார். இதுதான் ஐந்தாவது பத்தியத்துக்கு அர்த்தம்.